Evening, can I get a big round of applause for everyone in here? I really can't find the, the vibe in the room. Thank you so much. Some more, some more. Thank you so much. All glory to God. Thank you so much. With that clap, I'd like to uh, welcome Pastor, Senior Pastor of Nation Light Church, Pastor Ravi Lawrence, and Pastor Ranji Lawrence amongst our, amongst our midst. Please give a big round of applause again. When uh, welcoming our senior pastors, Pastor Lawrence is going to

என்னுடைய கனத்தையும் மரியாதையை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் நீதிமானின் கூடாரத்தில் இந்த பாடத்தொகுப்பு இந்த ஆல்பம் பிறந்த கதை இது ஒரு நீண்ட கதை ஆனாலும் முகவரியாக சில வார்த்தைகளை நான் சொல்லலாம் என்றிருக்கிறேன் அதிலும் இந்த நீதிமானின் கூடாரத்தில் இந்த பாடல் தொகுப்பின் நாயகன் கிறிஸ்துவுக்குள் சகோதரன் ஹென்லியை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பதினாலு வருடங்களாக எனக்கு அவரை தெரியும் இந்த தேசத்துக்கு அவர் வாலிபனாக கடந்து வந்த நாளில் இருந்து அவருக்கு எனக்கு முடையில் நல்ல உறவு இருந்தது எங்கள் சபைக்கு முடையில் ஒரு நல்ல உறவு இருந்தது எங்களுடைய சபையில் மிக முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிறவர்களே அவரும் ஒருவராக இருக்கிறார் மிக முக்கியமானவராக இருக்கிறார் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற மாத்திரமல்ல எங்களுடைய சபையில் இருக்கிறதான மைட்டு வரியர்ஸ் ஆண்கள் லுக்குரிய அந்த ஐக்கியத்திலும் அவர் தலைவராக இருக்கிறார் எங்களுடைய சபையை நிர்வாகத்தில் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு ஒரு பலவிதமான விதமான தாளந்துகளுடையவராக அவர் இருக்கிறார் எங்களுடைய சபை என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் கருசனை உள்ளவராய் உள்ளவராய் அவர் எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறவர் ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது அது தேவாலயத்தில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் வந்து அவர் சொன்னார் பஸ் என்னிடத்தில் கத்திரனுக்கு ஒரு பாடலை கொடுத்தார் என்று சொல்லி அவர் எனக்கு அந்த பாடலை எனக்கு அவர் சாதாரணமாக பாடி காட்டினார் அதை பாடும் பொழுதே என்னுடைய ஆவி கொண்டது என்னுடைய ஆவியிலே அதை குறித்ததான ஒரு பிரசுனத்தை நான் உணர ஆரம்பித்தேன் உடனே நான் ஒரு இடத்துல சொன்னேன் ஹெல்லி இது இது ஒரு பாடல் அல்ல தேவன் இந்த காரியத்தில் ஒரு பெரிய நோக்கத்தை இருக்கிறார் உங்களை கொண்டு கத்தர் ஒரு அல்பத்தை வெளியிடுவார் வெளியிட்டு பல பேரை தேவன் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே கத்தருடைய சமத்தில் காத்திருங்கள் அவர் உங்களுக்கு அநேக பாடல்களை கொடுப்பார் என்று சொல்லி நான் அவரை ஊக்கப்படுத்தியிருந்தேன் அதன்படி அவர் காத்திருந்தார் ஜபித்தார் தேவனும் பல பாடல்களை அவருக்கு கொடுத்தார் அந்த பாடல்கள் அனைத்திலும் கத்தருடைய வார்த்தை தான் நிறைந்திருந்தது எனக்கு அருமையானது இப்படி அந்த பாடலை அவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த ஆல்பத்தை அவர் அவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது இதுக்குள்ளே அவர் பல காரியங்களுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது பல சவால்கள் இருந்தது பலவிதமான விமர்சனங்கள் இருந்தது எதிர்ப்புகள் இருந்தது அவரை ஊக்கப்படுத்துவார் யாருமே கிடையாத சூழ்நிலைகள் இருந்தது ஆனாலும் அந்த நேரத்தில் எல்லாம் அவர் கத்தரை நோக்கி பார்த்து அவர் இந்த காரியங்களை இந்த பாடல்களை எல்லாம் இதை அல்பமாய் இதை ஒரு பாடத்தொகை வெளியிடுவதற்குரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல இந்த நேரத்தில் அவர் இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது நான் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல நான் பெருமைகள் பெருமைப்படுகிறேன் அதை நான் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லலாம் இருக்கிறேன் என்னவென்று சொன்னால் இந்த சமையினுடைய தலைமத்துவம் அதனுடைய கா அபிஷேகம் கத்தருடைய காரியங்களுக்கு இணக்கம் உள்ளவராய் இருந்தி அர்ப்பணம் உள்ளவராய் இருந்தி அந்த தலைப்பு நீதிமானம் கூட அந்த தலைப்படுக்கிறதானாலும் சரி அந்த கவர் டிசைனாலும் சரி அதனுடைய பாடல் வரிகளானாலும் சரி அல்லது அதில் இருக்கிற ராகங்கள் சரி சகலதையும் அவர் என்னோடு பகிர்ந்து கொள்வார் என்னோட தலை ஆலோசனை கேட்டுக்கொள்வார் இதை ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் இது ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது என்னுடைய ஊழியத்தில் முப்பத்தைந்து வருட ஊழியத்தில் இந்த இப்படி ஒரு பாடத்தை இப்போ வழியிடுறது இதுதான் முதல் தடவை இதில் கத்தர் இப்படியான ஒரு அபிஷேகத்தோடு இப்படியான ஒரு முன்மாதிரியாக இந்த ஆல்பம் வழியாகிறதை குறித்து நான் கத்தருக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே கத்தருக்குள் பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் அவனுடைய காரியங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் அது மிகவும் நேர்த்தியாய் இருக்கும் இன்னமொரு விஷயம் என்னவென்றால் அவருக்கு அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது பலவிதமான விமர்சனங்கள் அவரை கொஞ்சம் தடுமாற வைத்தது இப்படி எல்லாம் செய்யணுமா இதெல்லாம் அவசியமா இப்படியெல்லாம் பல விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் ஆனாலும் அந்த நேரத்தில் எல்லாம் அவரிடத்தில் இருந்தே நான் கண்டு கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் அவர் அதாவது தாவிதர் ராஜா ஆலயம் கட்டும் பொழுது சும்மா சர்வசாதாரணமாக அதை ஆலயத்தை கட்டுறதுக்கும் பிரயாஸ்டப்பட்டுருக்கலாம் சாலமன் ராஜா பிரயாஸ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் அவர்கள் அதிகமாக என்னது அவர்கள் சமதரித்து பொன் வெள்ளி இப்படிப்பட்ட காரியங்கள்னாலே நிறைவாய் செய்தார்கள் என்ன காரணம் தேவனுக்கென்று ஒன்றை கொடுக்கும் பொழுது அதை அவர்களால் முடிந்த அளவுக்கு நேர்த்தியாய் சிறப்பாய் அதை கொடுக்க வேண்டுமென்ற அந்த உள்ளம் இருந்தது நான் கெல்லியனுடைய காரியத்தில் நான் பார்க்கும் பொழுது கத்தற்கண்டு எது செய்யும் பொழுதும் அதில் மிகவும் மிகவும் தாராளமாய் ஏராளமாய் மிகவும் கார்டினையோடு கவனமாய் எல்லாவற்றையும் கத்தற்கண்டு மன செய்கிற ஒரு காரியத்தை நான் கண்டு கொண்டேன் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பல பேருக்கு அது சில வேளைகளில் அது புரியாது ஆனாலும் அந்த உள்ளத்தை கத்தர் பார்க்குறார் கத்தர் அதை பார்த்து ஆசீர்வதித்திருக்கிறான் என்று நான் இன்றைக்கு நம்புகிறேன் எனக்கு அருமையானவர்களே இப்படியாய் தேவன் அவரை கொண்டு காரியங்களை நடப்பித்தார் அது மாத்திரமல்ல இந்த நீதிமானின் கூடாரத்தில் இது வழி வருவதற்கு பல பேர் இதுக்கு பிரயாசப்பட்டார்கள் குறிப்பாக எங்களுடைய சபை நேஷ்னலை சர்ச் இதற்காக ஜெபித்திருக்கிறது பல பேர் இதற்காக ஜபித்திருக்கிறார்கள் பல பேர் இதுக்கு பிரயம்சப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒத்தாசியாக இருந்திருக்க எல்லோருக்கும் கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகியிருப்பதாக நானும் சபையின் சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த கெல்லியினுடைய பெற்றோர் அவனை பத்து மாதம் சுமந்து பெற்று இவ்வளவாய் இந்த கத்தருடைய காரியத்துக்கு இந்த உலகத்துக்கு நிறுத்தின அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன் அதோட கூட விசேஷமாய் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஹெல்லி தடமாறும் பொழுது இந்த முயற்சியில் இறங்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பு மனைவி சௌகரி ஏஞ்சில் எல்லா சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் ஹெல்லியுடைய நோகாத படுக்கி ஊக்கப்படுத்தினதை உற்சாகப்படுத்தினதே நான் இதை கண்டேன் நான் இதை அறைந்து கொண்டேன் ஆகவே அந்த சௌகரிக்கும் என்னுடைய நன்றிகள் பாராட்டுகள் இன்னுமாய் நான் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது இந்த நீதிமானின் கூடாரத்தில் என்று சொல்லுகிற இந்த பாட தொகுப்பு இந்த ஆல்பம் உலகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் தேசங்கள் எல்லாம் அனைத்து சபைகளிலும் அனைத்து வீடுகளிலும் இது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் அது மாத்திரமல்ல இதோடு இது நின்றுவிடாது இந்த நீதிமானின் கூடாரங் என்று சொல்லுகிறது பல பரிணாமங்கள்லையும் அது தொடர்ந்து அது வெளிவரும் என்று நான் எதிர்வு கூறுகிறேன் கத்திர்தாமே தொடர்ந்தும் இந்த நீதிமானின் கூடாரத்தில் என்ற இந்த முயற்சிக்கு கத்தர் செய்த எல்லா ஒத்தாசைக்கும் நான் கத்தருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் கத்தர் தேங்க் மயமப்படுவார்கள் தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர் Okay, thank you, Pastor. Let me try and summarize that quickly in English because the time is running out. So, what Pastor said, uh, the highlight of what he said was when Henley started his first song, uh, I was there as well, I reckon, Pastor. He actually had a small iPhone recording. It was just, you know, he was like -na 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 -na, sort of a thing, right? So, he just recorded it. Uh, as he got the song, after uh, he's a very prayerful man, he himself. So as he recorded the song, he said he walked into pastor's office and he basically said, "Pastor, I want to sing the song for you. God's given me a new song." So when pastor heard that song, he he says, "God's presence filled him; the God's spirit stirred him up." So that really, I reckon, was the highlight of what pastor said, and he gave good credits towards uh, you know Mr. Henley's. Father and mother, Mr. Mutia Raj, and also his mother, and also special credits to his wife, his better half, Sister Angelin Gifta. So, with that note, thank you so much, Pastor, for taking the time and to come and you know bless us today.